எனக்கேட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அந்த கதை வந்து என்ன எதில் இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மகாபாரதத்தில் வர ஒரு கேரக்டர் பற்றின கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏகலைவன் ஏகலைவன் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க மகாபாரதம் எல்லாமே மகாபாரதத்தில் நம்ம நிறைய பேரை பார்ப்போம் இல்லையா பாண்டவர்கள் கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கதையில் ஏகலைவன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம் ஏகலைவன்றவர் எங்கன்னா ஹஸ்னாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல இருந்து வருவார் அவர் என்னன்னா வேட வேடவ குலத்தை சேர்ந்தவர் அவர் என்ன அவருக்கு திடீர்னு என்ன ஆசை வரும்னா நம்ம வந்து எப்படியாச்சும் அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசக்கூடாது எனக்கு எப்படியாச்சும் எனக்கு இந்த அம்பு விடுவாங்க இல்லையா அதில் ஆர்ச்சரியில் எனக்கு வந்து பெஸ்ட்டாக வரணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் குரு துரோணாச்சாரியார் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆர்ச்சரியெலாம் சொல்லித்தர்றதுல அவர் தான் வந்து பெஸ்ட்டு நான் அவர்கிட்ட போய் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்பாவுக்கு என்ன சொல்வார்னா நம்ம வேடவக்குளத்தை சேர்ந்தவங்க அவங்க மேக்சிமம் வந்து யார்கிட்ட சொல்லி தருவாங்கன்னா ஷத்ரியாஸ்க்கு இந்த மாதிரி ராஜ வம்சத்தில் இருக்கவங்களுக்கு தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அவர் உடனே வந்து ஏகலவன் என்ன சொல்வார்னா இல்லை இல்லைங்கப்பா குரு துரோணாச்சாரியார் வந்து ரொம்ப படித்தவர் அவர் இந்த மாதிரிலாம் வந்து எதையும் கன்ச எதையும் வந்து யோசிக்க மாட்டார் யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லுவார் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் ஏ அவங்க அப்பாவும் ஏகலைவன் போவார் போகிறப்ப துரோணாச்சாரியார் வந்து அவர் ஒரு குருகுலத்தில் இருப்பார் அங்கே வந்து பாண்டவர்கள் கௌரவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார் இவர் வந்து நின்ன உடனே ஏகலைவன் வந்து யார் பாணி அப்படின்னு கேட்பாரு அவர் சொல்லுவார் நான் தான் என்னோடய பேர் வந்து ஏகலைவன் நான் வந்து ஹஸ்னாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துலேருந்து வரேன் நான் வந்து வேடவ குலத்தை சேர்ந்தவன் எனக்கு வந்து இந்த ஆர்ச்சரி கத்துக்கத்தில் ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் எனக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுவார் உடனே அவர் சொல்வார் நாங்கள் வந்து என்னென்னா நீங்கள் தாழ்ந்த அந்த காலத்துலலாம் அப்படி இருந்துச்சு மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க நீங்கள் வந்து உங்களோட இனம் எங்களோட இனவர் அந்த மாதிரி அதை காரணம் காமிச்சவர் என்ன சொல்வார் என்னால் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்வாரு அந்த இடத்துக்கு அந்த அர்ஜுனனும் என்ன சொல்வார்னா நாங்களாம் வந்து ராஜகுமாரர்கள் எங்களா மாதிரி ஆளுக்கு தான் குரு சொல்லி தருவாருன்னு இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஏகலைவனுக்கு காட்டுக்குள்ளே போவார் காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவார்னா இவர் ஒரு சிலையை வந்து செய்வார் யார் மாதிரினா துரோணாச்சாரியாரோட ச உருவத்தை அப்படியே மண் வச்சு சலையாக செய்வார் செஞ்சுட்டு அவர் முன்னாடி முட்டி போட்டு வணங்கிட்டு என்ன சொல்வார்னால் நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எனக்கு குருவாக இருந்து செய்வீங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டெய்லி அவருக்கு வந்து போயிட்டு என்ன பண்ணுவார் வணங்கிடுவார் வணங்கிட்டு அவரே ப்ராக்டிஸ் பண்ணுவார் இதை மாதிரி பல வருஷம் ஆயிடும் நல்லா அவருக்கு வந்து வந்துடும் நல்ல ஆர்ச்சரியில் வந்து அவர் ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்துடுவார் ஒரு நாள் என்னாகும் ஒரு நாய் வந்து ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும் இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாது உடனே என்ன பண்ணுவார்னா அவர் கையில் இருக்க அம்பு எடுத்து விடுவார் அஞ்சு அம்பு ஒன்றா சேர்ந்து அந்த நாயோட வாயில் போயிட்டு படம் வாயில் போயிட்டு அப்படியே நின்றுரும் அதுக்கப்புறம் அந்த நாய் எந்த சத்தமும் போடாது ஆனால் அந்த நாய்க்கும் அது வலிக்காது வலிக்காத மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி அம்பு வச்சிருப்பார் அது கீழே விழாது அதே டைம் அந்த நாய்க்கும் வலிக்காது அந்த மாதிரி அவர் வந்து அந்த அம்பை விட்டுருப்பாரு அந்த நாய் என்ன பண்ணும் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக சுற்றி வரும் அதை வந்து துரோணாச்சாரியார் குரு கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லோரும் பார்ப்பாங்க எல்லாேருக்கும் ஒரே இந்த அளவுக்கு வந்து அம்பு ஏயறத்தில் இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களே அளவுக்கு இவங்க சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி யோசிப்பாங்க இது வரைக்கும் இவங்களாம் என்ன சேர்ந்தாங்கன்னா அம்பு விடுறதுல பெஸ்ட் யாருன்னா அர்ஜுனன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஸ்டைலை பார்க்குறப்ப அந்த நாய்க்கு விட்டுருப்பாங்கல்ல அந்த ஸ்டைலை பார்க்குறப்ப அவங்களெல்லாம் விடை ரொம்ப ரொம்ப இன்னும் புத்திசாலியாக தெரிகிறாரு இன்னொரு எக்ஸ்பர்ட்டாக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அந்த நாயை ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ என்ன ஆகும்னா அது வந்து அந்த நான் நான் யார் தான் இது பண்ணான்னு அப்படியே அந்த சுற்றி 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 வர்றப்ப பார்த்தா அங்கே ஏகலையின்னுப்பார் அவர் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க யார் இது பண்ணாது நான் தான் அப்படின்னு உடனே த்ரோணாச்சாரியாருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும் ஆனாலும் எப்போவுமே வந்து அர்ஜுனன் தானே பெஸ்ட்டாக இருக்கணும் இதில் அம்பு வீட்டுறதுல ஆனால் இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன சொல்வார்னா யார் உனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எப்போ உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா இல்லை உங்கள் சில முன்னாடி உங்களை நான் குருவாக எடுத்துக்கிட்டு நான் இது பண் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வார் சரி நீ அப்போ குருவாக ஏற்றுக்கிட்டேன் இல்லையா எனக்கு குரு தட்சணையே தரலையே அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே அவர் என்ன சொல்வார்னா குரு தட்சணை நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு நான் தரேன் உன்னோட வலது கை கட்டவரல் வரல் இருக்குது இல்லையா அது எனக்கு வேணும்னுவாங்க ஆக்சுவலாக அம்பு விரதுக்கு ஸ்பெஷலே என்னது கட்டவரல் இல்லைன்னா விடவே முடியாது எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் உடனே யோசிக்காமல் அந்த கெட்டவரலை கட் பண்ணி அப்படியே குரு முன்னாடி கொடுப்பாரு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும் எல்லா சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும் அளவுக்கு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரு உன்னோட குரு பக்தியை நான் பாராடுறேன் இன்னும் கட்டவரல் இல்லைன்னா கூட உன்னோட ஃபோர் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் இருக்கும்ல இதை வச்சு நீ வந்து பெஸ்ட்டு உன்னால் பெஸ்ட்டாகவே நீ எப்பயும் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறேன்